என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, இது நாட்டிற்கு பெயர் மட்டும்தான் தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழருக்கும் இது என்றும் சுடுகாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல காலங்களாக, கடைசியாக வந்த பேரன் நான் பேசுகிறேன். எனக்கும் முன்னவர்கள் இங்கே ஈக மறவர்களாக இருப்பவர்கள், மொழி ஆய்வறிஞர்களாக இருப்பவர்கள், இவர்களெல்லாம் தமிழின் பெருமையை தொன்மையை எடுத்து பேசி இயம்பிவிட்டார்கள். ஆனால் இனி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, பெருமைபட பேசுவதில்லை, கடமைதான். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், இந்த முழக்கம் வெற்று முழக்கமாக இருக்கக்கூடாது. மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றான் நம்முடைய புரட்சி பாவலன். அவன் வருந்தி பாடி பல ஆண்டுகளாகிவிட்டது. ஆனால் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்குவதுதான் நாம் நமது மொழிப்போர் ஈகியர்களுக்கு, மொழிப்போர் மறவர்களுக்கு செய்கிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். தம்பி துரைமுருகன் கூட குறிப்பிட்டார், என் தம்பி சீமான் அவர்களோட குறிப்பிட்டார். எல்லாவற்றிலும் அவர்கள் பெயர்களை நிறுவுகிறார்கள் என்று நிறுவும் போதுதான் நமக்கு ஒரு வெறி வரும், ஒரு கோபம் வரும், ஒரு உணர்வு வரும். தன்பானமைக்கு தமிழ் மக்களுக்கு நம்மின முன்னோர்கள் இருக்க வேண்டிய, அவர்களின் அடையாளங்கள் இருக்க வேண்டிய, அவர்களின் பெயர் தாங்கி இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் இன துரோகிகளின் பெயர்கள் இருப்பதென்பது மான தமிழ் பிள்ளைகளால் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? அப்போதான் வெறிவர். நீ சகித்து சகித்து அடிமையாகி போனாய். அடிமையின் வரலாறு என்ன? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இதுதான் அடிமையின் பிறப்பு. நீ அடிமையாகி போனாய். அப்பாவிடம் கேட்டால், என்னப்பா அவன் திருடுறானப்பா, யாருப்பா திருடல, அப்பா அவன் ஊழல் செய்யறான்ப்பா, எவன்ப்பா செய்யல, அப்பா அவன் லஞ்சம் பெறான்ப்பா, யாருப்பா பெறல, அப்பா அவன் வாக்குக்கு காசு வாங்குறான், எவன்ப்பா வாங்கல, அப்பா அவன் குடிக்கிறான்ப்பா, ஊரே குடிக்கிறது, ஒருத்தன் குடிக்கிறது என்னப்பா? இந்த சகிப்பு தான் தேசம் நாசமாகி போனதற்கு காரணம் என் உடன் பிறந்தார்களே. இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை எப்படி சரி செய்வாய், எப்படி சரி செய்வாய் சீமான்? எவன் சரியாக இருக்கிறானோ இல்லையோ, நான் சரியாக இருப்பேன் என்கிற முடிவில் தான் இதை சரி செய்ய முடியும். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அந்த மாற்றத்தை என்னிலிருந்து தொடங்க வேண்டும். எனக்குள் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்ப என் தாய்மொழி வாழணுமா, என் தாய்மொழியில நான் பெயர் தாங்கணும். என் தாய்மொழி வாழணுமா, என் தாய்மொழியில நான் பேசணும், எழுதணும், படிக்கணும். இது உண்மையிலேயே தமிழ்நாடாக மாறணும். நான் மாத்துவேன், எழுதி வச்சுக்க நடக்கும். இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பேரு, ஹிந்தியில பேரு, உரிமம் ரத்து செய்யப்படும். ஒரு கடையில் இருக்கு. தமிழன் காசு வேணும், உனக்கு தமிழ் வேணாமா? வேணுமா? வேணாமா? கூட்டி சாவி எடுத்து போயிருவேன். தமிழ் மீட்சி பாசறை, தமிழ் மீட்சி படையாக எங்க? நான் சொல்லும் போதெல்லாம் சிரிப்பான். நெய்தல் படையெடுப்பு, இவர் நெய்தல் பட, ஐயோ வழக்கு போட்டு வச்சிருக்கான் எம்எல்ஏ, தேச துரோக வழக்கு. ஆனால் நெய்தல் மீட்சி இயக்கம், நான் கேட்டேன், இது மீட்சின்னு அடமான வச்சுட்டீல, சேட்டு கடையில் நகை வச்ச மாதிரி மீட்க போறிய, மீதி மீட்சி இயக்கம் எப்படி? உலக வங்கிகளின் நிதி உதவியோடு, உலக வங்கியின் நிதி உதவியோடு நெய்தல் மீட்சி இயக்கம். நான் நெய்தல் படை கட்டுவது என் கடலை காக்க, என் இன உறவுகளின் வாழ்வாதாரத்தை காக்க, உயிரை காக்க. நீ தமிழ் இந்த நெய்தல் மீட்சியகம் கட்டுவது கடலை விற்க, நிலத்தை வித்தாச்சு அந்த அதானி அம்பானிக்கு எல்லாருக்கும் வித்தாச்சு. இந்த கடல்ல உலக வங்கிட்ட காசு வாங்கிட்டுனா அவன் சொல்றவனை தான் நீ மீன் பிடிக்க விடணும். கடல் எல்லையை பிரிச்சு வித்துட்டு போயிருவான்.
தமிழ் மீட்சி படையை உருவாக்குவேன். முதல்ல துண்டறிக்க கொடுப்பேன், அது பேரை தமிழ் படுத்தி கொண்டு போய் கொடுப்பேன். எழுதி வச்சிரு விளம்பர பலகை மாத்தி, மூன்றில் இறங்கு மடங்கு என் தாய்மொழி தமிழில் இருக்கணும், இருக்கணும்னா தமிழ்ல இருக்கணும். சும்மா சமஸ்கிருதம் கலந்து இந்திகள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. லெமன் என்ன கேக்குறானே, இது என்னன்னு சாதம்ங்கிறது தமிழ் இல்லையானே, ஏ எல்லாத்தையும் தமிழ் படுத்தி எழுதியிருக்கான். அந்த பாரு எம்பி ஹால், இந்த பாரு இந்திரா எலக்ட்ரிக்கல்ஸ், நீ படி அப்படியே படிக்கி ஏய் இரு. எலக்ட்ரிக்கல்ஸ் ஏ தமிழ், ல தமிழ், இக்கு தமிழ், இட்டு தமிழ், ரி தமிழ், க தமிழ், இல் இஸ் எல்லாம் தமிழ், எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். தட் இஸ் ஆல். இதுதான் தங்கிலீஷ், இதுதான் தமிழ்ங்களா. உன் உயிருக்கு நீ தாய்மொழியை நீயே வன்புணர்வு செய்து கொலை பண்ணிட்ட, நீயே கொலை பண்ணிட்ட. இந்த நாடகத்துல வேஷம் போடுவான் பாரு, இந்த முகத்துல அப்படியே ஊதாவை அடிச்சு கிருஷ்ணர் வேஷம், அப்படியே கருப்பு அடிச்சு பேய் வேஷம், அந்த மாதிரி வேஷம் போட்டு நிறுத்திருக்க. இது ஒரு சான்றுதான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அதே தான், அந்த கார்பரேஷன் தான், அது மான அதெல்லாம் கிடையாது. தமிழ்ல தமிழ்ல எழுது, தமிழ்ல எழுது. தேநீரகம் உணவகம், ஃபாஸ்ட் ஃபுட் விரைவு உணவகம், இப்படி எழுது. கீழே ஃபாஸ்ட் ஃபுட்னு எழுது. பெருமகன் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமா கொண்டு வந்தாங்க, மூன்றில் இரண்டு மடங்கு தமிழில் எழுத வேண்டும், ஒரு மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம். ஆனால் யாரும் நிறைவேற்றது, அவரும் அதை நிறைவேற்றல. ஒரு கடையில் டி நகர், தியாகராய நகர்ல ஒரு கடையில் எழுதியிருக்குது, தாய் மொழி நமக்கு கண் போன்றது, பிற மொழிகள் நமக்கு கண்ணாடி போன்றது. ஆனால் இவன் கண்ணாடி மட்டும் அணிகிறான், கண் இல்லை. எவனுக்கும் தாய்மொழி பற்றில்ல, தாய்மொழி மேல அக்கறையும் இல்லை, அதை அழிவதை பத்தி அவனுக்கு புரிதலும் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும், இப்படி பேசிட்டு இருந்து செத்து போக கூடாது. ஏன்னா இவெல்லாம் பேசிட்டு இருந்து நமக்கு ஒரு தத்துவம் சொல்லி கொடுத்துருக்கான் பாரு, நல்லா கத்துக்க. ஏய் நல்லா கத்துக்க, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. இது யாருடைய தத்துவம், வெள்ளக்காரனோட. All the glitters is not gold. அவன் மின்னுவதெல்லாம் தங்கம் இல்லடா, கவனமா இரு. நம்மால இக்கரைக்கு அக்கறை பச்ச. நீ எதை படிச்சு வந்திருக்கா பாரு, அவன் எதை படிச்சிருக்கான், மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லடா, அதனால அங்க இருக்கிற வெள்ளையா இருக்கிறவன்லாம் அறிவாளி இல்லடா, அப்படிலாம் பார்க்காதரா அப்படின்னு அவன் சொல்லி வைக்கிறான். ஓ மொழியை விட அடுத்த மொழி சிறந்ததுங்கிற ஒரு நோய் வருது பாரு, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது சிறந்தது என்கிற மன நோய் உருவாகுது பாரு, அது அங்கிருந்தா வருது. எதுல, இக்கரைக்கு அக்கறை பச்சை, எங்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவன் இருக்கிறது அழகு. இது ஒரு பைத்தியக்காரத்தனம் தானே, இவன் நிக்கிற இடமே பச்சைதான், ஆனா இங்க நிக்கும் போது அந்த ரொம்ப பச்சையா தெரியும், அங்க போய் நிக்கும் போது அதுக்கு அங்கிட்டு இருக்கிறோட ரொம்ப ரொம்ப பச்சையா தெரியும், அங்க போய் பார்க்கும்போது அதுக்கு இருக்கிற, இப்படியே போய் கடைசியா பராரி ஆகி செத்து போறதா இவன் வழக்கம். இக்கரைக்கு அக்கறை பச்சை கிடையாது, இக்கரை தான் எக்கரைக்கும் பச்சை. இது அப்படியே, இது எங்கள் தத்துவம், இக்கரைக்கு அக்கறை பச்சை அல்ல, எக்கரைக்கும் இக்கரையே பச்சை. நேரம் பொன் போன்றது, காலம் பொன் போன்றது, இவனுக்கு கற்பிச்சது. காலம் பொன் போன்றதுனா ஒரு தங்கம் போன்றது, இந்த தங்கம் போச்சுன்னா இன்னொரு தங்கம் வாங்கிடலாம். ஆனா வெள்ளக்காரன் சொல்றேன், நேரம் உயிர் போன்றதுங்கிறான், இந்த உயிர் போச்சுன்னா இன்னொரு தடவை வாங்க முடியாது. அப்ப எப்படி உயிர் போல நேரம், அதனால நேரம் தவறாமை அவன் கடைபிடிக்கிறான். நேரத்தின் அருமை தெரியாதவனுக்கு வாழ்வின் அருமை புரியாது, இதுதான் கோட்பாடு. இது நல்ல கலை புரிஞ்சுக்கணும். தான் வெள்ளக்காரன் மாதிரி வந்து நிக்கிறான் பேசுவான்ல, காரணம் என்ன, நேரத்தை கடைபிடிப்பான். அஞ்சு மணிக்கு நீங்க வரணும்னா அஞ்சு அஞ்சுக்கு வந்தா கூட அவன் இருக்க மாட்டான், போயிருவான்.
உனக்கு நேரம் முக்கியம் இல்லாம இருக்கலாம், அவனுக்கு முக்கியம். நீ கற்பிச்சது எப்படி, உனக்கு கற்பிச்சது இப்படியே வளர்ந்ததுனால எல்லாமே தப்பா இருக்கு. நமக்கு என்ன கற்பிச்சுக்கா செய், இல்லையே நான் செத்து மடி. நாங்க என்ன மாத்திரம் செய், இல்லைன்னா சாகடி. எதுக்கு செத்து போகணும், எதுக்கு செத்து மடியிற? அட சும்மா செத்து மடியறதுக்கு அவனை சாகடிச்சுட்டு செத்து மடியடா, அவ்வளவுதானே. ஏய் சும்மா நான் தீ குளிச்சு சாகிறதுக்கு, தீயோட போய் இந்த வேண்டாத அயோக்கிய பேர் ரெண்டு பேரும் கட்டிபிடிச்சு செத்து போக வேண்டியதானே. எப்படி அட கேடு கட்ட கேவலம் கட்டவனே உயிரோடு இருக்கும்போது நல்லவன் ஏண்டா எரிஞ்சு சாம்பலாகணும், அதுல நாலு பேரை கட்டி புட்டிச்சு எரிச்சு சாம்பலாக்கி செத்து போடா, அதானே மரணம் அர்த்தமுள்ளதாகணும். அதுக்கு என்ன பண்ண, ரெண்டு அயோக்கிய பேர்ல கொண்டுட்டாசு ஆகணும். சும்மா வாழ முடியாது, செத்து செத்து போக கூடாது. நிலைப்பாட்டையை மாத்தணும் என் உடன் பிறந்தார்களே, நிலைப்பாட்டையை மாத்தணும். இனிமே சும்மா பேசிட்டு இருந்த பயனில் செய்யணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடையணும். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. ஒரு அற்பத்தி இந்த திமுக ஒரு ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு என்ன ஆட்டந்த ரெண்டு மூணு ஆண்டுகள்ல, அதுக்கு பேரு இதுக்கு பேரு அங்க சமாதி இங்க சமாதி. இந்த துறைமுருகன் சொன்ன மாதிரி மொழிப்பொறி எல்லாம் எங்க படுத்திருக்காங்க பப்பன்டா, இதே கடற்கரையில மொழிப்பொறி இருக்கு பப்ப, நான் நினைவிட எப்படி வைக்கிறேன் பாரு. ஆனா நீ வச்சிருக்க சமாதி எந்த இடத்துக்கு போகுதுன்னு எவனுக்கும் தெரியாது. இது என் நிலம், இது என் நாடு, என் இன அடையாளம் தான் மேலோங்கி நிற்கும். எங்க திரும்பினாலும் தமிழ் தமிழர் அடையாளம் தான். எல்லாம் போச்சு, பேசிட்டு இருந்து கைதிட்டு வாங்கிட்டு சும்மா அப்படி போட்டு இந்த வாக்குக்காக நிக்கிறவன், நான் வாக்குக்காக வந்தவன் அல்ல, என் இன மக்களின் வாழ்க்கைக்காக வந்தவன். ஓட்டுக்காக பேசுறவனுக்கு தான் தடுமாற்றம் இருக்கும். நாட்டுக்காக நிக்கிற எங்கிருந்து தாம் தமிழர் பிள்ளைகளுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. தன்மான மிக்க ஒரு இனமான எழுச்சி படை எழுந்து வருவதை எல்லாரும் பாக்குறாங்க, நடுங்கிறாங்க. ஒருத்தனுக்கு தனிச்சு தனிச்சு தேர்தலை சந்திக்க துணிவில்லை. நாய் நரி கூட்டணிக்கு வந்தா கூட சேர்த்துக்கிற தயாரா இருக்கான். ஆமா, பாடு மாடு பண்ணிக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க, அவன் கூட தெரியவான் பத்து பண்ணிய கூட்டிட்டு. நீங்க பார்த்து நம்ம சகாக்கள்கிட்ட கொஞ்சம் பேசி நம்ம கூட வந்துருங்க, நம்ம நீங்க எந்த தொகுதியை கேட்கறீங்களோ கொடுக்குறோம்னு பண்ணிக்கிட்ட கூட பேசுவான். தலைவன் என்பவன் தன் மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கணும், நம்பணும். நான் என் மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அவன் ஹேய்க்குனால நான் ஐ லவ் யூ தான், அவன் ஹேய்க்குனால இது எங்க அண்ணன் கீராஜேந்திரன் எடுத்த உறுதலேராக இல்ல, இன்னைக்கு உறுதலேராகமா இருக்கு, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இது 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 இருதலேராகமா மாறும். என் மக்கள் எங்களை காதலிக்கிற காலம் வரும், அவன் தேடுவான். ஊழலற்ற ஆட்சி யாரை வச்சு அமைப்ப, லஞ்சமற்ற ஆட்சி யாரை வச்சு அமைப்ப, நிலம் வளம் காக்கப்படணும் யார் உனக்கு, உன் மொழி மீட்கப்படணும் காக்கப்படணும் யார் உனக்கு இருப்பா, தமிழ் தமிழர் என்று பேச ஒருத்தன் நாக்கு இருக்குன்னு சொல்லி இந்த நாட்டில் கிடையாது. பேசுனாங்கல்ல என் தம்பி கூட பேசுனான், இந்த மொழி பொறியில கீழப்பலூர் சின்னச்சாமி சொல்றாங்க, கோடம்பாக்க சிவலிங்க விருகம்பாக்க அரங்கன் அதே கீரனூர் முத்து சத்தியமங்கலம் முத்து ஆசிரியர் வீரப்பன் சிவங்க ராஜேந்திரன் இந்த பேர்களையாவது நினைவு, சரி எழுதி வச்சு கூட படிக்க போது விருகம்பாக்காரங்க அதை எழுதி வச்சு அதை படிக்க தெரியாது. எல்லாம் திராவிட அடையாளங்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்திக்கு எதிரான மொழி பயிற்சி அப்படின்னு சொல்ல முடியாது, இந்தி திணிப்புக்கு எதிரான மொழி புரட்சி.